வணக்கம் குழந்தைங்களா, நேற்று என்ன பார்த்தோம்? திருக்குறள் கதைகள் பார்த்தோமா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் பார்க்கலாம் சரிங்களா? புக் எடுங்க பார்ப்போம். இப்போ நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோம்? திருக்குறள் கதையில் பொறுமையும் பொறுப்புங்கிற டாப்பிக்கில் ஒரு குறள் பார்த்தோம். என்ன குறள் பார்த்தோம் பாருங்கள்? நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படின்னு பார்த்தோம். பார்த்தோமா? அதுக்கு பொருள் என்ன பார்த்தோம்? நிறைவுடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். பார்த்தோமா? அடுத்து என்ன குறள் பார்த்தோம்? அடுத்து மெய்ப்பொருள் காண்போம் அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒரு குறள் பார்த்தோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா? இதுக்கு என்ன பொருள் பார்த்தோம்? எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்து கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தோம்? ரெண்டு குறள் பார்த்தோம். எல்லாம் ரெண்டு குறள் படிச்சிட்டிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், குற்றமும் குறையும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அதிகாரம்? குற்றமும் குறையும். அந்த டாப்பிக்கில் ஒரு கதை இருக்குது. அது அதை அதோட ரிலேட்டடாக என்ன பண்ண போகிறோம்? நம்ம குறள் பார்க்க போகிறோம். பாருங்கள், கதிரவனிடம் வேண்டாத குணம் ஒன்று இருந்தது. அதாவது எப்போது பார்த்தாலும் யாரை பற்றியாவது எதை பற்றியாவது குறை சொல்லி கொண்டே இருப்பான். அதாவது கதிரவன் அப்படிங்கிற ஒரு மாணவன் என்ன பண்ணான்? அவங்கிட்ட ஒரு குணம் இருக்குது. என்ன குணம் அப்படின்னா, யாரை பார்த்தாலும் எதை பற்றியாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். இவன் அப்படி பண்ணான், இவன் பென்சில் எடுத்துக்கிட்டான், இவன் கிள்ளிட்டான், அடிச்சிட்டான், அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால் அவனை பார்த்தாலே போதும் எல்லா நண்பர்களும் ஓட தொடங்கி விடுவர். உடனே என்ன பண்ணாங்க? அவனை ஐயோ நம்ம ஏதாவது பண்ணிட்டா யார்ட்டையாவது சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அவனை பார்த்தாவே ஓடிடுவாங்க. தமிழழகன் ஒருவன்தான் இப்போது அவனிடம் பேசுகிறான். வேறு எவரும் பேசுவதில்லை. அஞ்சு, தமிழழகன் நான்கு நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்ததை கண்டான் கதிரவன். உடனே தமிழழகன், அந்த வகுப்பில் தமிழழகன் அப்படிங்கிற ஒரு மாணவன் மட்டும்தான் யார் கூட பேசுகிறான்? கதிரவன் கூட பேசிகிட்டு இருக்கான். வேறு யாரும் என்ன பண்ணுறதில்ல, அவன் கூட பேசுறது கிடையாது. உடனே என்ன பாருங்கள், ஆர்வத்துடன் அவர்கள் அருகில் வந்தான். உடனே என்ன பண்ண, ஆர்வத்துடன் அருகில் பக்கத்தில் வரான். அருகில்னா பக்கத்தில். கதிரவனை பார்த்ததும் எல்லாரும் ஒதுங்கி செல்ல தமிழழகன் மட்டுமே தனியாக நின்றான். கதிரவனின் முகம் வாடியது. அதாவது கதிரவனை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ஒதுங்கி போயிட்டாங்க. அவன் பக்கத்தில் யார் நிற்கிறா? தமிழழகன் அப்படிங்கிற ஒரு மாணவன் மட்டும்தான் நிற்கிறான் சரிங்களா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, யாருமே உங்கள் பக்கத்தில் வரணும், உங்கள் முகம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா, சோகமாக இருப்பீங்களா? அதே மாதிரி கதிரவனின் முகம் வாடியது. என்ன கதிர், ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் என்று கேட்டான் தமிழழகன். ஏன் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் தமிழ், என்னை பார்த்தாலே எல்லாரும் ஓடி போகிறாங்களே என்றான் கதிரவன். என்னை பார்த்தாலே எல்லாரும் பயந்துட்டு போகிறாங்க, ஏன் தான் தெரியல அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? கதிர் சொல்கிறா. எல்லாம் யாராலே, ஒன்னால் தானே என்றான் தமிழழகன். இது நடக்கிறதெல்லாம் யார் காரணம்? யார்? நீ தான். ஒன்னால் தான் இப்படி எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் என்ன தப்பு பண்ணினேன்? பிறர்கிட்ட உள்ள குற்றம் குறையை தானே பேசினேன் என்றான் கதிரவன். நான் யார்கிட்டையும் எந்த தப்பும் பண்ணலை, அவங்கக்கிட்ட இருக்க குறைய தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? கதிரவன் தமிழ்கிட்ட சொல்கிறான். கதிர், குற்றம் குறை யார்கிட்டே தான் இல்லை, உன்னோட குறை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ பிறரை புறம் பேசுறது தான் உன்னோட குறை. உன்னோட நாக்கை அடக்கு, எல்லாரும் உன்கிட்ட பேசுவாங்க என்றான் தமிழழகன். கதிர் உடனே புரிய வைக்கிறான். யாருக்கு? தமிழழகன் வந்து கதிருக்கு புரிய வைக்கிறான். குற்றம் குறை வந்து யார்கிட்ட தான் இல்லை, அதுதான் உன்னோட குறை சரியா? நீ அடுத்தவங்களை பற்றி சொல்கிற, மற்றவங்கள்ட்ட சொல்கிற பற்றியா குறை கூறுற இல்லையா, அதனால தான் உன்னை விட்டு எல்லாரும் ஒதுங்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறான். கதிரவன் தன்னை திருத்தி கொண்டான். எல்லாரும் அவனோட மெல்ல மெல்ல பேச தொடங்கின. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லா நண்பர்களும் சேர்ந்து விளையாடுறாங்க சரியா? அப்போ என்ன பண்ணிட்டான் கதிரவன்? தன்னைத்தே திருத்தி கொண்டான். அப்போ இதிலேருந்து என்ன குறள் பார்க்குறோன்னா, யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அதாவது யாராக இருந்தாலும் எதை அடக்கி
அடக்கி ஆள வேண்டும்னா நாவினையார் மட்டும் அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த குரல் சொல்லுது. பாருங்க, காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குச்சத்தில் அகப்பட்டு துன்புறுவர். அதாவது நம்ம பேசுகிறப்ப என்ன பண்ண, நாவை மட்டும் அடக்கி பேசணும், இல்லைனா சொற்குற்றத்திற்கு ஆளாகி நம்ம என்ன பண்ணுவோம், துன்புறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள் குரல் பாருங்கள், யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. குரல் புரியுதா? இப்போ அடுத்த குரல் போகலாமா? அடுத்து அழகு அப்படிங்கிற ஒரு கதை பார்க்க போகிறோம், சரிங்களா? அழகு, இப்போ எல்லாருமே அழகாக இருப்போமா? ஏதோ அவங்கவுங்க அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கும், சரிங்களா? இப்போ பாருங்கள், கந்தனின் உருவமே கோபம் 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 என்றாகி போனது. கந்தனை யாராவது விசாரித்தால் எப்போவும் கோபத்தோட உருணை அலைவானே, அவனை தானே கேட்குறீங்க என்று மாணவர்கள் எளிதாக சொல்லிவிடுவர். அதனால் அவனிடம் நெருங்கி பழகவும் மாணவர்கள் பயந்தனர். கந்தன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே கோபத்தோடு இருப்பானே அந்த பையன்தானே, அவனை பார்த்தாவே என்ன பண்ணுவாங்க, யாருமே பக்கத்தில் வரமாட்டாங்க, அவங்ககிட்ட யாருமே என்ன பண்ண, நெருங்கி பழக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கந்தன் ஒரு நாள் அவன் நண்பனான நன்மாறனிடம் பேசி கொண்டிருந்தான். நீயெல்லாம் சும்மா ஜம்முன்னு அழகாக இருக்கியே, நான் மட்டும் ஏன் முகமெல்லாம் கருத்து போய் இப்படி இருக்கேன் என்றான். நீங்களாம் நல்ல ஜம்முன்னு அழகாக இருக்கீங்க, நான் மட்டும் ஏன் வந்து முகம்லாம் கருத்து போய் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நன்மாறன் சிரித்தான். நீ தினமும் உன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறாயா என்று கேட்டான். நன்மாறன் சொல்கிறான், நீ தினமும் உன்னோட முகத்தை என்ன பண்ணுற, கண்ணாடியில் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தினமும் பார்க்கிறேன், இன்னும் உனக்கு காரணம் புரியலையா, இதுக்கப்புறமும் உனக்கு என்ன பண்ணல, என்ன காரணம்னு புரியலையா? புரியலை கந்தா. நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோட அழகை எல்லாம் இழக்கும், அதுபோலத்தான் உன்கிட்ட மாறாமல் இருக்கிற கோபத்தால் உன் முகம் அழகையெல்லாம் இழந்திருக்கு. பொடி வைத்தார் போல் சொன்னான் நன்மாறன். என்ன சொல்கிறான், உன்னோட முகத்தில் பூக்கள் வந்து நெருப்பில் வாடிய பூக்கள் கூட என்ன பண்ணும், தன்னோட அழகை இழக்கும், அதுபோல் நீ கோபத்தால் இருக்கிற உன் முகத்தினால தான் என்ன பண்ணுற, உன்னோட அழகை இழந்துட்ட அப்படின்னு சொல்லி யாருக்கு புரிய வைக்கிறான், நன்மாறன் கந்தனுக்கு புரிய வைக்கிறான். நன்மாறன் சொன்னதில் உண்மை இருக்கவே தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த தொடங்கினான் கந்தன். அவன் சொன்னதுலேருந்து என்ன பண்ண, தன்னோட கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டான். ஒரு மாத காலம் கடுமையான விரதம் போல் காத்தான். அன்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். அது எத்தனை அழகாக இருந்தது தெரியுமா? என்ன பண்ணிட்டான், ஒரு மாத காலமாக விரதம் கடைபிடி போல விருந்த மாதிரி இருந்து தன்னோட கோபத்தை அறவே குறைச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், தன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்குறான். எப்படி இருக்கு அவன் முகம், அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அதாவது பாருங்கள், ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். சினம் அப்படின்னா என்னென்னா கோபம், சரிங்களா? ஒருவன் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கணும், காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கோபம் வராமல், சினம் அப்படின்னா கோபம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். அந்த மாதிரி தன்னை பாதுகாத்துக்கலனா அந்த கோபம் என்ன பண்ணும், அவனையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். புரியுதா? என்ன பண்ணுறீங்க, இதை ரெண்டு குரலுமே மனப்பாடம் உங்களுக்கு என்ன பண்ணும், வீட்டில் படிக்கணும், சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.